ஒரு கோடிட்டு இடங்களை நெருப்புக பார்த்துருப்பீங்களா சார் ஸ்கூலில், அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஒரு வாக்கியம் இருக்கும் சார், அந்த கோட்டை நீங்கள் வந்து ஒரு வார்த்தையால் நிரப்பணும்னா என்ன நிரப்ப போறீங்க அப்படின்றத பார்க்கலாம் சார். அதிமுக பாஜக இடையே டேஷ் உறவு, என்ன உறவு? நல்லுறவு, நல்லுறவு, நல்லுறவு அப்படின்னு போட்டுக்கலாமா சார்? ஓகே சார். இப்ப தொடர்ந்து வந்து நட்பு பாராட்டி தான் இருக்கீங்க, தொடர்ந்து அடுத்த தேர்தலையும் இதே முடிவுலயே இருப்பீங்களா சார்? அது நான் இப்ப சொல்ல முடியாது. இப்போதைக்கு நல்லுறவு, இப்போதைக்கு நல்லுறவு, நல்லுறவு. ஓகே. இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே டேஷ் செய்ய வேண்டும். ரிபீட். இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே டேஷ் செய்ய வேண்டும். சமாதானம் செய்யணுமா இல்ல எதுவுமே செய்ய வேண்டாமா, என்னதான் செய்யணும் சார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி சார். அப்ப சாய்ஸ்ல விட்டுருவீங்களா சார்? இது இது எப்படி சார், இது சமாதானம் ஆயிடுமா ஆகாதா சார்? அதுக்கு உண்டான வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்கனவே ஒரு இந்த பிரச்சனை உருவாகி அது பேச்சுவார்த்தை நடந்தது. நான் சொல்றது பாஸ்ட்ல, பாஸ்ட்ல அது நம்முடைய ஒரு முன்னாள் அமைச்சர் கூட வந்து கருத்து என்ன சொல்லியிருக்காரு, பேசும்போதே வந்து அவர் தரப்புல வந்து ஒருத்தர் அடிக்க வந்தாரு, அந்த மாதிரி வந்து அவங்க நிலைமை இருந்தது. அது இனிமே அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்க இருப்பதா சாத்தியக்கூறு இல்லைன்றதுதான் ஒட்டுமொத்தமான கட்சி எடுத்த முடிவு. ஓகே, கட்சி எடுத்த முடிவு கடைசியில. ஓகே, அதனால இந்த கேள்வியை சாய்ஸில் விட்டுலாம். உதயநிதி அப்படின்னு நடுவில் வந்து அவர் வந்து தொடர்ந்து படங்கள்லாம் வெளியிடுறாரு, அதை பற்றி நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அவரோட எந்த விஷயத்தில் சார் முரண்படுறீங்க? அவங்க படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே ரிலீஸ் பண்ணுறாங்க, விக்ரம்லாம் நல்லா வந்துச்சு, நல்ல கலெக்ஷன் வந்துச்சு, அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க படம் வெளியிடுறதுலாம் உங்களுக்கு எந்த வகையில் வந்து அது அதுதான் தப்பு, நீங்கள் சொல்கிறது தப்பு. ஏன்னா எப்போதுமே ஒரு டிஎம்கே ஆட்சி 2006-11 வந்தப்போ ஹானஸ்டாக நீங்கள் எவ்வளோ பேர் திரும்ப ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டாங்க, படமே வெளியிட முடியாது. அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குல்ல சார். சர்க்கார் படம் வரும்போது அதிமுகவில் வந்து பயங்கரமான எதிர்ப்பாக தெரிவித்தாங்க, பேனரை கிழிச்சாங்க, பேனரை கிழிக்காதீங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்லலாம் பேசினார். அந்த முரண்பாடு ஏன் சார் இருந்துகிட்டே இருக்குது அரசியலுக்கும் இதுக்கும் ஏன் சார் அந்த கிளாஷ்? இல்லை இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு, நீங்கள் அதாவது ஒரு படம் எடுங்க நீங்கள், ஆனால் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பா இப்போ நீங்கள் சொல்கிறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இப்போ நாங்கள் தேட்டர் யாரும் கொடுக்கக்கூடாது படத்தை ரிலீஸ் பண்ண சொல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணிங்க, ஆனால் ஒன்று ரெண்டு படம் வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு படம் இருந்ததுன்னா ஒரு லாண்டர் படம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பொதுவாக அப்போ அரசு தலையிடுது. ஒழிய ஒரு பொலிட்டி ஒரு ஒரு வஞ்சக எண்ணத்தோட ஒரு வியாபார நோக்கத்தோட வந்து நம்ம வந்து எந்த இதுவும் வந்து பண்ணது கிடையாது. இல்லை பேனர் கிழிச்சதே லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை, அதுதான் சொல்கிறேன். என்ன காரணம்னா அந்த படம் வரதான் வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து வரன்றதுனால வந்து அது அதுக்காக தான் வந்து ஒரு இது பண்ணாங்களோ இல்லையா படத்தை வெளியிடுறோம் சொல்லியே. அதே மாதிரி தலைவா படம் வரும்போது வந்து டைம் டு லீட் அப்படின்ற ஒரு கேப்ஷன் இருந்துச்சு, அது எடுத்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, அதனால ஒரு மிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுங்க டைம் டு லீட் அப்படின்றது தலைவா கீழே கேப்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் அந்த படம் வெளியில் வரல அப்படின்ற மாதிரியும் விஜய் வந்து மன்னிப்பு சொன்னதுக்கு அப்புறமா வந்து அது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல, தியேட்டருக்கு பாதுகாப்புலாம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் பேசினதுக்கு அப்புறமா அது ரிலீஸ் ஆச்சு. அந்த முரண்படி ஏன் நடந்துச்சு? இல்லை இல்லை பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினேன், நான் தான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு படம் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், யாரையும் நாங்கள் நிர்பந்தப்படுத்தலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கோ, யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலாம், எங்கே வேணாலும் வந்து ரிலீஸ் பண்ணிங்க, அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. ஆனால் அந்த படத்தினுடைய கருத்து வந்து ஒரு குழப்பமும் தமிழ்நாட்டில் வர மாதிரி ஒரு லாண்டர் சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்து நான் சொல்கிற பிரச்சனைகள்லாம் வந்து வருது. நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கும் சம்மந்தம், அவங்க 1000 சொல்லுவாங்க புரியுதுங்களா, அது உண்மை கிடையாது. தலைவர் ரிலீஸுக்கு பின்னாடி அதிமுக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, அப்போ அந்த பிரச்சனை வரும்போது அதிமுக தான் காரணன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல சார், அதனால அது கிடையாது அப்படின்னு. இல்லை பொதுவாக சொல்கிறேன், நாங்கள் ரெண்டு விஷயத்தில் பார்க்க முடியும் அவ்வளோதான். ஒரு இப்போ எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மைக்கு மாறாக வந்து ஒரு விஷயத்தை வந்து மையமாக வச்சு கருத்துரு உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு 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 பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வரணும்னா அது எப்படி வந்து அலோவ் பண்ணுவாங்க? சரி ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். மோடி டேஷ் செய்தால் நாடு முன்னேறும், மோடி டேஷ் செய்தால் நாடு முன்னேறும், என்ன செய்தால் சார்? நீங்க ஒரு நிதியமைச்சரெல்லாம் இருந்திருக்கீங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு. இப்போ ஒன் வேர்டில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து இன்டர்நேஷனல் ரெசஷன் இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ வந்துட்டு இருக்கு, அதுலேருந்து நம்ம இந்தியா பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும், இந்திய மதிப்பு சரியறதை கட்டுப்படுத்தாம நடவடிக்கை எடுத்தா இந்தியாவுக்கு. ஓகே.